வணக்கம். புதுகை ஸ்டார் செய்திகள். கரம்பக்குடியில் உள்ள பேரூராட்சி கடைகளை 25 ஆண்டுகளாக பொது ஏலம் பெயரில் சட்டத்திற்கு புறம்பாக புதுப்பித்து வருவதை கண்டித்து புகார். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி தாலுகா மற்றும் பேரூராட்சிக்கு உட்பட்ட தர வாடகை கடைகள் பொது ஏலம் விடாமல் ஏற்கனவே உள்ளவர்களுக்கு புதுப்பித்து கொடுக்கப்படுவதாக எழுந்த புகாரை ஒட்டி சமூக ஆர்வலர் புகார் மனுவை செயல் அலுவலரிடம் வழங்கினார். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி 27 ஆகஸ்ட் குளத்திரான்பட்டு கீழாண்ட வீடு பகுதியைச் சேர்ந்த சமூக எழுத்தாளர் துரை குணா. இவர் மனித உரிமை செயற்பாட்டாளர் ஆவார். கரம்பக்குடி தாலுகாவில் தேர்வு நிலை பேரூராட்சி இயங்கி வருகிறது. நிர்வாகத்திற்குட்பட்ட தரை கடைகள் பேரூராட்சி கடைகள் கடந்த 25 ஆண்டு காலமாக பொது ஏலம் நடத்தாமல் சட்டத்திற்கு புறம்பாக புதுப்பித்து கொடுத்து வருவதாக தற்போதைய கரம்பக்குடி பேரூராட்சி நிர்வாக கட்டுப்பாட்டில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட அறிஞர் அண்ணா பேருந்து நிலையம் மற்றும் பேரூராட்சி பொறுப்பின் கீழ் தரை வாடகை கொடுத்த இடத்தை எவ்வித அனுமதியும் பெறாமல் உள் வாடகைக்கு விட்டு வருவதை தடுத்து நிறுத்தி மக்களுக்கு பயன்படும் வகையில் கொடுக்க வேண்டுமென எழுத்தாளர் கேட்டுக்கொண்டுள்ளார். வணக்கம். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி தாலுகா கரம்பக்குடி பேரூராட்சிக்கு உட்பட்ட அறிஞர் அண்ணா பேருந்து நிலையம் பேரூராட்சிக்கு உட்பட்ட தர வாடகை கடைகளில் பூரா அடுக்குமாடிகளாக கட்டி உள் வாடகைக்கு அந்த பயனாளிகள் விட்டு வருகிறாங்க. குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய அத்தனை கடைகளும் கடந்த 25 வருடங்கள் முன்பு வாடகை விட ஏலவிடப்பட்டது. இன்று வரைக்கும் அது ஏல விடாமல் புதுப்பித்து கொண்டே இருக்கிறார்கள். எனவே இங்கே அறிஞர் அண்ணா பேருந்து நிலையம் உட்பட்ட அத்தனை தர வாடகை கடைகளையும் மாவட்ட நீதிபதி தலைமையில் பொது ஏலவிடப்பட்டு இந்த கடைகள் அனைத்தும் எல்லா பொதுமக்களும் பங்கு பெறும் வகையில் வழிவகை செய்ய வேண்டும் என்பதை இந்த பகுதி மக்களுக்கான கோரிக்கையாக நாங்கள் முன் வைக்கிறோம்.